வெல்கம் பேக் டு கானா பேட்ட. அதான் பாண்ட பாட்டு எல்லாமே ஒரு ஒரு மெசேஜ், வினோத்தினால மெசேஜ்னு தெரியும். அதான் ஸ்பெஷலாச்சு எல்லாம் பாட்டுமே. நிகழ்ச்சி என்று வந்தாச்சு முடிக்கும் போது உனக்கு மன திருப்தி ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு சாங் பாடணுமே ஆசையாக இருக்கா? இதை பாடுறதுல நான் ரொம்ப பெருமை வரப்படுறேன். பெப்பர் டிவிக்காக வந்து இந்த பாட்டை இப்போ பாட வேண்டிய பாட்டு நம்மளுடைய இந்தியாவின் தேசப்பிதான்னு சொல்லலாம், அப்துல் கலாம் ஐயா அவர் மீது ஒரு பாடலை. அவர் இறந்த செய்தி கேட்டு நான் டிவியில் அப்போவே உட்காந்து எழுதினேன். மொத்தம் வந்து 4 பாட்டு எழுதினேன். அவருடைய அவர் அந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வர வரைக்கும் ஒரு பாட்டு, பாம்பே வந்த பிறகு ஒரு பாட்டு, அப்புறம் சென்னை ராமேஸ்வரம் வரப்போ ஒரு பாட்டு, ஓகே ஓகே, டெல்லியிலேருந்து ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு எழுதினேன். அவருக்கு 3 நாளுக்காக அவருக்கு நினச்சி நினச்சி பாட்டு எழுதினேன். அதில் வந்து நான் சோகமான பாட்டெல்லாம் எழுதினேன். ஓகே ஓகே. நான் யோசனை பண்ணேன், எதுக்கு நம்ம இவருக்கு சோகமாக இருக்கணும், அவர் நம்மளுக்கு என்ன பண்ணல, நம்மளுக்கு நல்லா தான் பண்ணிட்டு போயிருக்காரு, இனிமேல் நம்ம அவரை அவர் பண்ண புகழை தான் நம்ம பாடணுமே தவிர அவரை நம்ம வர்ணித்து பாடலாம், சோகமான பாட்டு இருக்கட்டும், இருந்தாலும் அவருடைய புகழை பாடுறது தான் நம்மளுடைய நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. சூப்பர். நம்ம யாரும் எந்த இளைஞர்களும் இனிமேல் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அவருடைய பாதையில் நாங்கள் இனிமேல் இந்தியா இளைஞர்கள் எல்லாமே மாணவர்கள் எல்லாமே அவருடைய பாதையில் செல்வோம். அவருக்காக ஒரு வீர விழிப்புணர்வான ஒரு பாட்டு. நம்ம கானாப்பட்ட நேயர்கள் எல்லாருக்கும் நம்ம ராயபுரம் கானா வினோத் அப்துல் கலாமையை பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு, கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. அயல் நாட்டை அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, அவர் அறிவியலின் தங்கம். அயல் நாட்டை அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அயல் நாட்டை அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, அவர் அறிவியலின் தங்கம். அமெரிக்கா அனுப்பிட்டாங்க இந்தியாக்கு ஓல, அந்த அமெரிக்காவை அடக்கிடுச்சு அப்துல் கலாம் மூல. அமெரிக்கா அனுப்பிட்டாங்க இந்தியாக்கு ஓல, அந்த அமெரிக்காவை அடக்கிடுச்சு அப்துல் கலாம் மூல. பொக்ரானி ஏவுகணை அனுப்பினாரு மேல, பல ஆயுதங்கள் ராக்கெட்டை தான் அனுப்புனாரு மேல. ஊனமுற்ற மக்களுக்கு 400 கிராம்ல செஞ்சு தந்தார் கால. அயல் நாட்டை அயல் நாட்டை அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, அவர் அறிவியலின் தங்கம். மனதில் கொண்டு இரவு பகலும் நாட்டுக்காக உழைத்து, இந்தியாவை வல்லரசாக்கணும்னு நினைத்து இதை மனதில் கொண்டு நாட்டுக்காக இரவு பகலும் உழைத்து. பணமாச பிடிக்காத பாரதத்தின் தலைவா, பணமாச பிடிக்காத பாரதத்தின் தலைவா, எங்கள் குடியரசு தலைவனான தாய் நாட்டின் இறைவா, எங்கள் குடியரசு தலைவரான தாய் நாட்டின் இறைவா. அயல் நாட்டை அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, இவர் அறிவியலின் தங்கம். இந்தியாவின் கடைக்கொடியா ராமேஸ்வரத்தில் பிறந்து, இந்தியாவின் கடைக்கொடியா ராமேஸ்வரத்தில் பிறந்து, நம் தாய் நாட்டின் முதன்மையான குடிமகனாய் திகழ்ந்து, ராமேஸ்வரத்தில் பிறந்து நம் தாய் நாட்டின் முதன்மையான குடிமகனாய் உயர்ந்து, ஏழையாக பிறந்துட்டோன்னு வருத்தப்படவில்லை, ஏழையாக பிறந்துட்டோன்னு வருத்தப்படவில்லை. எல்லா இளைஞர்களும் கேட்கணுங்க டாக்டர் ஐயா அப்துல் கலாம் சொல்ல, அயல் நாட்டு அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அயல் நாட்டு அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, இவர் அறிவியலின் தங்கம். அயல் நாட்டு அலர வைத்த தமிழ்நாட்டு சிங்கம், அயல் நாட்டு அலர வைத்த தமிழ்நாட்டின் சிங்கம், அப்துல் கலாம் ஐயா புகழ் பறக்குதுங்க எங்கோ, இவர் அறிவியலின் தங்கம். மாமா சொல்லுங்க, நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தி, அவர் அதுவும் நம்ம வீட்டு பிரிஞ்சுட்டார் இல்லாம, அவர் பண்ண சாதனை பத்தி பண்ண பத்தியா நம்ம கூடவே இருக்காரு, கூடவே இருக்காருண்டு, அதான் ரொம்ப ஹைலைட்டு. அந்த ஹைலைட்டை விட நிகழ்ச்சி நிறைவா நம்ம பெப்பர் டிவி. ஆமா, சும்மா கும்முகா கலாயான பாட்டு ஒன்று என்ஜாயா. என்ன பொறுத்த என்னன்னா, ஒரு பொண்ணு விருப்பப்பட்டதான் அந்த பொண்ணை போய் நம்ம லவ் பண்ணணும். ஆமா,
விருப்பம் இல்லாத பொண்ணு பின்னாடி சுற்றிக்கினு கையா காலை அறுத்துக்கினு தேவையில்லாத வேலை செஞ்சுக்கினு அதெல்லாம் பண்ண விட்டோம். அந்த பொண்ணு நம்மளை விரும்பணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணணும். சூப்பர். அதை பற்றி ஒரு பாட்டு. ஏ பொண்ணுங்களை கண்டமுடன் பண்ணாத பாராவடி, டேசனில் மாட்டிக்கினா சாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி. ஏ பொண்ணுங்களை கண்டமுடன் பண்ணாத பாராவடி, நல்ல பொண்ணை பார்த்து நீடாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி, அவ விருப்பப்பட்டா கிட்ட போயிடாவடி. விருப்பல்லாத பொண்ணு பிடலி தேவையில்லாம சுத்திக்கிற, அவளை நினைச்சு பிரைடா வாங்கி கைய காலார்த்துக்கிற. விருப்பல்லாத பொண்ணு பின்னடி தேவையில்லாம சுத்திக்கிற, அவளை நினைச்சு பிரைடா வாங்கி கைய காலார்த்துக்கிற. இந்த லவ் பண்ண வேலை மச்சா உரிக்கிடால, கொஞ்சம் ஏமாந்து போனா உனக்கு ஊத்திடம் பால. ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீ பிஸியான ஷெட்யூல், ரெக்கார்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டு வேறு எழுதின்றீங்க, படுத்துக்கலாம். அந்த தருணத்தில் எங்கள் பெப்பர் ஸ்ரீ கானாப்பேட்டை நேயர்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி ஒரு ஷோ பண்ணதுக்காக ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கானாப்பேட்டை நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் பெப்பர் ஸ்ரீ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மூலயமா. என்னை மதித்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து எனக்கு ஒரு ஷோ, எனக்கு ஒரு ஷோ கொடுத்ததுக்காக பெப்பர் டிவிக்கு என்னுடைய நண்பர் ஜெகன் சார்பாகவும், என்னுடைய மக்கள் சார்பாகவும், என்னுடைய தம்பிக்கு சார்பாகவும், உன்னுடைய சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். இந்த வாரம் நம்ம ராயபுரம் கானா வினோத் பாட்டு கேட்டு எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடலை பார்ப்போம். இது பெப்பர் ஸ்ரீவின் கானா பேட்டா. கானா பேட்டா.